வாட் நெக்ஸ்ட், அடுத்தது யாரோட? இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். ஆஹா, எக்ஸைட்டிங்கான ஒரு சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர் யார் அப்படின்னா யோசிக்காம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் ஏன் இல்ல, நிறைய பேர் அது நம்பும் போது நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ல. அதுவும் சரி, எல்லா படங்களும் சரி, இந்த கன்ஸ் வந்து செம்மையா வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. எப்படி இந்த கன்ஸ் மேல உங்களுக்கு ஃபேசினேஷன் எப்பொழுது இருந்தது? சின்ன வயசுலேருந்தே தான் நமக்கு எதெல்லாம் டே டு டே லைஃப்ல கிடைக்குமோ அது எது கிடைக்காத மேலே தான் அதிக ஆசை இருக்கும். ஸோ சின்ன வயசில் அதில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ நான் சினிமா டேரக்டர் ஆகும்போது அதை நிறைய யூஸ் பண்ணி பண்ணலாம். நிறைய அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பீங்களா? ஆ, கைதி ஆரம்பிக்கும் போதே அதுக்கான ரிசர்ச் எல்லாம் இருந்தது. மாஸ்டரில் தேவைப்படல, பட் இந்த படத்தில் நிறைய கன்ஸுங்கிறதுனால இதில் கன்ஸ் மட்டுமே ஒரு 2-3 மந்த்ஸ் ரிசர்ச் எல்லாம் போச்சு. வாட் நெக்ஸ்ட், அடுத்தது யாரோட? இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும், இன்னும் ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஆஹா, இது சூப்பரா இருக்கு. எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் அப்படி சொல்லலாம். நல்ல எக்ஸைட்டிங்கான அப்டேட் தான் இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து கன்ஸ் தவிர பாத்தீங்கன்னா ஒரு நைட் டைம்ஸ், அப்புறம் வந்து ஜெயில இருக்கிறது மாதிரி டார்க்கா இருக்கிறது வந்து உங்க படங்களை கண்டினியூஸா வந்து பாத்துட்டு இருக்கோம். அப்படி என்ன நைட் மேல உங்களுக்கு இருக்கிற ஒரு லவ்? அதுவும் அகைன் அதான், நீங்க யூஸ்வலா நைட் தூங்கிடுவோம்ல, பகல்ல நடக்கிறதெல்லாம் பாத்துருவோம், பட் நைட்டுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலர் இருக்கு, அதுக்கு ஒரு மூட் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நான் எடுக்கிற படங்களில் வந்து நடக்கிற கதைக்களம் வந்து இருட்டு தேவைப்படுது. ஏன்னா க்ரைம்ஸ் மோஸ்ட்லி நடக்கிறது இருட்டில் இல்லை. ஸோ அதுவும் அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கிறதால மட்டும்தான் மற்றபடி வரணும். அண்ட் உங்களோட குருநாதர் கமல் சார், அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்படி டைரக்ட் பண்ணும்போது அந்த அந்த ஆக்ஷன் அப்படி சொன்ன மூமெண்ட் மட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் சொன்ன மூமெண்ட் வந்து ஆக்சுவலி வீடியோவை ரிலீஸ் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட்டாக வந்து சாரோட கண்ணுக்கு மட்டும் ஒரு ஷாட் எடுத்தோம், அப்போ தான் ஆக்ஷன் சொல்கிறது இருந்தது. பட் இனிஷியல் 1 or 2 days அப்புறம் சார் கொடுத்த கம்ஃபர்ட் தான், அதனால ஜாலியாக பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பரா சூப்பரா, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்ததுக்கு பிஹைண்ட் வித் கோல்ட் மெடல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லுக்கிங் ஃபார்வர்ட் விக்ரம்க்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட்வுட்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து இப்போ வரையும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆதித்யா ராம் குரூப் மற்றும் 2.0 ஸ்கின் அண்ட் லேசர் கிளினிக் வழங்கும் பிஹைண்ட்வுட் கோல்ட் மெடல் அவார்ட்ஸ். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். எங்கே போனாலும் நம்ம பாட்டு தான் ப்ரோ. தேங்க்ஸ் டு அனிருத் பிரதர். காலைல கூட பிகின்வுட்ஸ் நான் அந்த பாட்டு தான் பண்ணேன். பத்தில் பத்தில் பேமெண்ட் பத்தில் ஏற்றி கூடுறா டே அப்படின்னு வெளில போட டேன்ட்டாங்க. பட் இருந்தாலும் இப்படி பல விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் எப்படி நான் அந்த லிரிக்ஸ் எப்படின்னு பத்தில் பத்தில் லிரிக்ஸ் ஓப்பனிங் சார் எழுதுனது தான். ஏன்னா அவர் தான் தெரியுமே, நிறைய முன்னாடியில் நிறைய லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஐடியாவை அவரே எழுதி பாடி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் தான். கண்டிப்பாக எங்கே போனாலும் கேட்டிருப்பாங்க விக்ரம் எப்படி வந்திருக்கு அப்படி இப்படி எல்லாமே கேட்பாங்க. ஸோ விக்ரம் அந்த டைட்டில் எப்படி வைக்கணும்னு தோணுச்சு? அது மட்டும் எங்களுக்காக டைட்டில் ஆக்சுவலி இனிஷியலாக வேற ஒன்றா தான் இருந்தது. பட் அதான் படம் கதையாக டிஸ்கஷன்லாம் போகும்போது அந்த ஸ்பின் ஆஃப் மாதிரி பண்ணலாம். ஏன்னா பழைய கமல் சார் அந்த விக்ரமுக்கும் எனக்கும் பர்சனலி நிறைய கனெக்ட் இருக்குது அந்த படத்தோட.